நாட்டுச்சாளம் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் சுதந்திர போராட்ட வீரர் வீரவாஞ்சிநாதனின் 138வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் ஏ கே கமல்கிஷோர் தமிழ்நாடு அரசின் சார்பில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உடன் PRO இளவரசி நூலகர் ராமசுவாமி, முன்னாள் நகர்மன்ற தலைவர் ரஹீம் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி சரகம் ஐயாபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் காமராஜர் பிறந்தநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ஊர் மக்கள் திரளாக கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். குத்துக்கல் வலசை ஊராட்சி மன்ற உறுப்பினரும் ஊர் நாட்டாமையுமான சரவணன் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். மகேந்திரன் மாணவர்களுக்கு எழுது பொருள்கள் வழங்கினார். மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கு சுப்பையா முருகேஸ்வரி ஆகியோர் பாடப்புத்தகங்கள் வழங்கினார்கள். நிறைவில் மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் வீரவாஞ்சிநாதன் அவர்களின் 138வது பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு நகர திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சண்முகராஜா தலைமையில் மாவட்ட பிரதிநிதிகள் சுப்பிரமணியன், துணை செயலாளர் ராஜா, வார்டு கழக செயலாளர் சேக் என்ற சேட் மிதார், கோவிந்தராஜ், மாது ரவீந்திரன், சங்கர் கணேஷ், முத்துமாரியப்பன், அஜித்குமார், முகமது பாஞ்ச்பீர் மற்றும் உட்பட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். சென்னை மயிலாப்பூரில் 15 வயது சிறுவனுக்கும் 9 வயது சிறுமிக்கும் பெற்றோரே சென்ற ஜூலை 10ஆம் தேதி திருமணம் செய்து வைத்தது அம்பலமாகியுள்ளது. குழந்தை திருமணம் செய்து வைத்த பெற்றோர்கள் மீது குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இரு குழந்தைகளும் மீட்கப்பட்டு சிறார் இல்லத்துக்கு அனுப்பி வைப்பு. மதுரை அனுப்பானடியில் கார்த்திக் கனிமொழி தம்பதிகளுக்கு இரு குழந்தைகள். கார்த்திக் எந்த வேலைக்கும் செல்லாமல் தினமும் ஊரை சுற்றிவிட்டு மது குடித்து வீட்டிற்கு வந்து மனைவி குழந்தைகளை அடுத்து துன்புறுத்தியதால் ஆத்திரமடைந்த மனைவி கணவனை சப்பாத்தி உருட்டும் கட்டையால் அடித்தும் அரிவாள் மனையால் வெட்டி கொலை செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் ஒரே நாளில் 65 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உள்துறை செயலர், 10 மாவட்ட கலெக்டர்கள், 3 மாநகராட்சி கமிஷனர்கள் உள்பட நேற்று ஒரே நாளில் இடமாற்றம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் படுகாயமடைந்த இந்திய ராணுவ அதிகாரி உட்பட 4 பேர் நேற்று வீரமரணம் அடைந்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.